நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு பெரியவர் தன்னுடைய 13 வயதில் சந்நியாசத்திற்கு வந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த சில ஆண்டுகள், அந்த ஆண்டுகளிலே அவர் என்ன செய்தார், அந்த ஆண்டுகளை பற்றியும் அந்த ஆண்டுகளில் தனக்கு ஏற்பட்ட தாக்கம், அதனாலே தனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஆழமான கருத்து அப்படிங்கிறத பற்றியும் நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறேன். 13 வயதில் மேற்கொள்ளுகின்ற சந்நியாசம் தபஸ் இருக்கு, அதுக்கு பேர் மைத்ரீம் தபஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த வேளையில்தான், அதாவது இப்படி ஒரு சந்நியாசத்தில்தான் தனக்கு வந்து ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில், தொட்டி முசிறிக்கு பக்கத்தில், தொட்டியத்திற்கு பக்கத்தில் மகேந்திர மங்கலம் அப்படிங்கிற ஊரில் அவர் வந்து வேத கல்வி கற்றார் அப்படிங்கிற விஷயத்தை நான் இதற்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன பேருனா வித்யாபியாசம் அப்படின்னு பேர். நம்மளுடைய வித்யாபியாசம் அப்படிங்கிறது நாம் பள்ளி கல்லூரியில் படிக்கிற காலம் நமக்கு வித்யாபியாச காலம், அதாவது வித்தைகளை கற்கும் காலம். பெரியவர் போன்றவர்களுக்கு வித்தியைகள் எப்படின்னு சொன்னால் நம்ம பாடம் மாதிரி கிடையாது. நமக்கு இப்போ நாம் படிக்கிறோம் சரித்திரம், பூகோளம், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி அப்படின்லாம் நாம் வந்து நிறைய நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற விதங்களை பகுத்து பாடங்களாக்கி தனித்தனி சப்ஜெக்டாக வச்சு நாம் படிக்கிறோம். ஆனால் பெரியவர் போன்ற ஆன்மீக மடாதிபதிகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பெரும்பாலும் புராணம், இதிகாசம், வேதம், வேதத்தினுடைய ஸ்மிருதி, அப்புறம் 18 புராணங்கள், இப்படி இவைகளிலிருந்து அவர்களுக்கு வந்து பாடம் நடத்தி பல உண்மைகளை புரிய வைப்பார்கள். ஏன்னா அவைகளெல்லாம் கற்பனை அல்ல, அவைகளெல்லாம் பெரியவரைப் போலவே தபஸ் இருந்து அவருடைய முன்னோடிகள். இப்போ நான் இருக்கேன் ஒரு எழுத்தாளன் அப்படின்னா, என்னுடைய சக எழுத்தாளர் வரிசையில் எனக்கு மதமோ இனமோ குலமோ ஒரு பொருட்டு கிடையாது. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ் எழுத்தாளர், 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர், நிறைய அற்புதமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னும்போது அவர் என்னுடைய முன்னோடி. மதம் கடந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு எழுத்தாளனாக அவரோடு தொடர்பு கொள்கிறேன். அந்த மாதிரி ரிஷிகள், ஞானிகள் இவர்கள்லாம் வந்து பெரியவருக்கு முன்னோடி. அவர்கள் சொன்னதில் சந்தேகமோ அவர்கள் சொன்னதில் மாற்று கருத்தோ இருக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. அந்த வகையில் அன்றைக்கு அந்த வித்யாபியாசத்தில் வந்து நிறைய கதைகள் கேட்கிறார். அதில் வந்து பிரகலாதன் கதை, அப்புறம் துருவன் கதை, மார்க்கண்டேயன் கதை, இதெல்லாம் வந்து அவருக்கு சொல்லப்படுகிறது. இதனால் என்ன ஏற்படுகிறதுன்னா, புராண ஞானம், சாஸ்திர ஞானம், சமஸ்கிருத ஞானம், இந்த மூன்றுமே ஏற்படுகிறது. ஏன்னா சமஸ்கிருதத்தில் தான் அது இருக்குது, அது ஒரு புராண கதை. அந்த கதையை சொல்லும்போது சாஸ்திரத்தில் சொன்ன விதிகளை சொல்லி இப்படி இப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு அப்படின்ற உபதேசங்களும் இருக்கிறதுனால மூன்று வித ஞானங்களும் ஏற்படுகிறது. அதாவது புராண ஞானம், சாஸ்திர ஞானம், சமஸ்கிருத ஞானம், இந்த மூன்றுமே அப்பொழுது கிடைக்கிறது. அதற்கடுத்து தமிழில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் அவைகளையும் படிக்கிறார். அதே போல் திவ்ய பிரபந்தம், அப்புறம் உபமன்யு பக்தி விலாசம், இதையெல்லாமும் பெரியவர் வந்து படிக்கிறார். அவர் ரொம்ப விரும்பி படித்தார். இதில் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மட்டுமல்ல, விஷ்ணு புராணம் வாயிலாகவும் அவர் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறார். இதில் அவரை ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். நமக்கெல்லாம் நரசிம்மாவதாரமும் ஹிரண்யனுடைய தன்மையும் தெரியும். ஹிரண்யன் வந்து சாகாவரம் பெற்று தன்னையே கடவுளாக அறிவித்து கொண்டான். அவனால் தேவர் உலகம் படாத பாடுபட்டது. அவன் அழிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரியல. அவன் வந்து பெரிய வரத்தை வாங்கிட்டான், அதாவது தனக்கு அழிவில்லாதபடி செய்து கொண்டான். ராத்திரியில் மரணம் வரக்கூடாது, பகலில் மரணம் வரக்கூடாது, பூமியில் மரணம் வரக்கூடாது, ஆகாசத்தில் மரணம் வரக்கூடாது, பஞ்சபூதங்களால் வரக்கூடாது, தேவர்களால் வரக்கூடாது, மனிதர்களால் வரக்கூடாது, ஆண்களால், பெண்களால், பிற உயிர்களால். இப்படி அவன் வந்து ஒரு மரணம் என்பது எதன் மூலமாக நேருமோ அதன் மூலமாக அவ்வளவையும் சொல்லி எத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கி கொண்டு விட்டான். அதனால் அவனை யாராலும் அழிக்க முடியல. அதனாலேயே அவன் அட்டகாசம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அப்போ அவனை அழிக்கிறதுக்கு என்ன வழின்னும்போது அவன் ஒரு இன்னொரு வரத்தில் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தான். மரணத்தை நான் அழைத்தாலன்றி அந்த மரணம் என்னை நோக்கி வரக்கூடாது.
அப்படி ஒருவேளை அந்த மரணம் வருவதாக இருந்தாலும் என்னுள் இருந்துதான் வர வேண்டும் அப்படின்லாம் அவன் கேட்டிருந்தான். அப்போது அவனுக்கு கொடுத்த வரப்படியே அவனை மடக்குவதற்கான ஒரு திட்டத்தை மகாவிஷ்ணு செய்கிறார். அவனுடைய பிள்ளை அவனுடைய மனைவி வயிற்றில் வளரும் பொழுதே நாரதர் மூலமாக உலகின் முழு முதல் கடவுள் நாராயணன் என்கின்ற ஒரு உபதேசத்தை செய்ய வைத்து கருவுக்குள்ளேயே குழந்தைக்கு பாடத்தை புகட்டியாச்சு. அது வெளியில் வந்த உடனே ஓம் நமோ நாராயணா என்று தான் சொல்லுகிறதே தவிர ஓம் நமோ ஹிரண்யாய நமக என்று அது சொல்லவில்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஹிரண்யன் வந்து தன் பிள்ளை தன் பேச்சை கேட்கலைங்கிற காரணத்திற்காக அவனை கூட கொல்லுவதற்கு அஞ்சலை. அவனை நெருப்பில் தூக்கி போட சொன்னான், ஆற்றுல தூக்கி வீச சொன்னான், மலையிலிருந்து எரிய சொன்னான், பாம்பை விட்டு கடிக்க சொன்னான், என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் வேலைக்காகலை. இறுதியாக என்ன செஞ்சான் அப்படின்னா, இது இயற்கையாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலையும் இவனை அழிக்க முடியல, அந்த விஷ்ணு வந்து வந்து காப்பாற்றிடுறான். அதனால் ஒரு வழி இருக்குது, அபிசார வேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு அந்த வேள்வி செய்து பூதத்தை ஏவி விட்டு அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவன் சொல் பேச்சை கேட்கிற அந்தணர்கள் அவர்களை அழைத்து கொண்டு அபிசார வேள்வி செய்கிறான். அப்படி அந்த வேள்வி செய்யும் பொழுது அந்த வேள்வி தீயிலிருந்து கிருத்யா அப்படிங்கிற ஒரு பூதம் தோன்றுகிறது. ஆனால் அந்த பூதம் கூட என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த அந்தணர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அது கொன்று விடுகிறது. இந்த அந்தணர்கள் ஹிரண்யனுக்கு கட்டுப்பட்டு, ஹிரண்யகசிபுவுக்கு கட்டுப்பட்டு அவன் சொன்னதை செய்தவர்கள். பிரகலாதனுக்கும் அவர்களை தெரியும், பிரகலாதன் குழந்தையாக இருக்கும்பொழுது எடுத்து கொஞ்சியவர்கள், எல்லாம் செய்தவர்கள். பெரியவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பூதம் அவர்களை கொன்று விட்டது அப்படிங்கிறது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவர்கள்கிட்ட நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த இறந்து போன வேதியர்களுக்கும் உயிர் வர வேண்டும், அப்போ தான் எனக்கு வந்து மனசு நிம்மதியடையும். அவர்கள் இரண்டிய நாட்கள் இருப்பினும் அவர்கள்கிட்ட எனக்கு இருந்தது இருக்கு இல்லையா, அது வந்து மித்திர பாவம். நான் அவர்களிடம் நட்பு பாராட்டியது சத்தியம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உயிர் வரட்டும் அப்படின்னு பிரகலாதன் சொன்ன அந்த கட்டம் பெரியவரை ரொம்ப பாதிக்கிறது. அதாவது எதிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களை நாம் எதிரியாக கருதக்கூடாது, அவர்கள் மேலும் நமக்கு வந்து நட்பும் பாசமும் இருக்கணும், அதாவது கருணை இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து பிரகலாதன் கதை மூலமாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். பிரகலாதன் கிட்டேருந்து இப்படி எடுத்துக்கொண்டது, துருவன் கிட்டேருந்து எடுத்துக்கொண்டது, மார்க்கண்டேயன் கிட்டேருந்து எடுத்துக்கொண்டது, இவைகளை எல்லாம் பட்டியல் போடுகிறார். அதனால தான் அவர் வந்து ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் அவர் அஜாத சத்ரு அப்படின்னு கூட சொல்லலாம். அஜாத சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் அஜாத சத்ருனா அவனை நாம் பார்க்கும் பொழுது அவன் நமக்கு எதிரியாகவே தெரிய மாட்டான், அவனுடைய பார்வை நம்மளை அப்படியே வசீகரப்படுத்தி சாந்தப்படுத்தி விடும். அப்போது பெரியவரும் அந்த மாதிரி தான், அவரை வந்து அவரை வெறுத்தவர்கள் அப்படின்னே யாருமே கிடையாது. மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட அவரை பார்த்தபோது கருத்து வேறுபாடு இருந்தது அவரோடு. ஆனால் அவர் வந்து உண்மையானவர் அப்படிங்கிறதுல வந்து யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் மேலே ஒரு பிரியம், அப்பா எவ்வளோ உண்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியம் இருந்தது. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் தான் அஜாத சத்ரு அப்படின்னு பேர். அந்த வகையில் பெரியவர் கூட வந்து ஒரு அஜாத சத்ரு, அதாவது அவரை வந்து யாராலும் வெறுக்க முடியாது, பகைக்க முடியாது. அதற்கு காரணம், அவர் தன் வாழ்நாளில் தான் கற்ற கல்வியின் மூலமாக அவர் தன் மனசுக்குள்ளே வரித்து கொண்டு விட்ட திடமான விஷயங்கள், அவரை பொறுத்த மட்டும் பகைவன் நண்பன் ரொம்ப அன்பானவன் குறைந்த அன்பானவன் அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லாரையும் சமமாக பாவித்து சமமாக மதித்து சமமாக நடத்தினார். அதில் வந்து அவர் எந்த குறைவையும் வைத்து கொள்ளவில்லை. ஒரு விஐபி வந்துட்டால் அவருக்கு முதல்ல சந்திக்கிறது, ரொம்ப ஒரு ஏழை ஒருத்தர் வந்துட்டு திரும்பி அவர் தரிசிக்க முடியாமலே போனார், இப்படியெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையில் பெருசாக நடந்ததே கிடையாது. அதுக்காக அவர் வந்து எல்லாரையும் அலட்சிய விஐபிக்களை அலட்சியப்படுத்தி ரொம்ப சாமானியர்கள்கிட்ட ரொம்ப அன்பு அப்படியெல்லாமும் கிடையாது. அது வந்து அந்த நிகழ்வு நடக்கும்பொழுது அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம உற்று கவனித்தால் நமக்கு தெரியும். அது அவர் எல்லாரையும் ஒரு சமநிலையில் வைத்து அதற்கு தகுந்தார் போல தான் கவனித்தார். சில நேரங்களில் கோவப்படுவது போல பட்டிருக்கிறார், கோவப்படக்கூடாது, நான் கோவப்படும் போது போல நடித்திருக்கிறார், அது ஒரு நன்மையை உருவாகுவதற்காக சில உண்மைகள் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார், இப்படித்தான் அவர் நடந்திருக்கிறார்.
அது வந்து அவர் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் அவர் வந்து எப்படி ஒரு சன்னியாசி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமல்ல ஒரு மடாதிபதி எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு பெரிய உதாரணம் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே